மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், முதற்கட்டமாக எத்தனை வீடுகளுக்கு இந்த டோக்கன் வழங்கப்பட இருக்கு, இது குறித்தான விவரங்கள்? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்திற்கு உண்டான விண்ணப்பத்தை வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள விநியோகிக்கிறதுக்கு உண்டான பணி தற்போது துவங்கியிருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் அந்த பகுதியில வந்து மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணியானது நடைபெறுகிறது. குறிப்பாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சி வந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இரண்டு கட்டங்களாக இந்த உரிமை தேவைக்கான முகாம் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய 24/7/2023 முதல் 4/8/2023 வரை ஒரு முதல் கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக 6/8/2023 முதல் 16/8/2023 வரை நடைபெறும் சொன்னாங்க. இதுல முதல் கட்டமா நடைபெறக்கூடிய அந்த முகாம்களில் விண்ணப்பங்களை தரப்படுவதற்குண்டான அந்த விண்ணப்பத்தை தான் தற்போது இல்லத்தரசிகள், அதாவது குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கே சென்று நேரடியாக நியாய விலைக்கடை பணியாளர்கள் அந்த விண்ணப்பங்களை விநியோகித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த விண்ணப்பத்தை விநியோகிக்கும் போது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன என்பதை குறிப்பிட்டுச் சொல்றாங்க. அந்த விண்ணப்பத்துல ஆதார் எண் பூர்த்தி செய்ய வேண்டும், பெயர், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், அதே போல தற்போது வந்து சொந்த வீட்டில் இருக்கிறீர்களா இல்ல வாடகை வீட்டில் இருக்கிறீர்களா, இந்த மாதிரி அந்த ஃபார்ம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை ஒவ்வொருவருக்கும் புரியும்படி எடுத்துச் சொல்லி இந்த விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்து இதை கொண்டு வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் 24ஆம் தேதி, இது முதல் கட்டம் அப்படிங்கிறதால 24ஆம் தேதி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு நியாய விலை கடை பணியாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.